Hi friends, இப்ப நம்ம பார்க்க போறது விஷால் பிராண்டோட Brasso sareesோட collection. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 500 ரூபீஸ்க்கு வந்து அது போஸ்ட் பண்ணிருப்போம். 500 ரூபீஸ் ரெண்டு saree எடுத்தீங்கன்னா 900 ரூபீஸ்ல இருக்கும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஆஃபரா அதுல என்ன பண்ண போறோம்னா just 450 ரூபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். சிங்கிள் சாரிக்கு பிரைஸ் வந்து 450, ரெண்டு சாரியா எடுக்கும் போது 850. ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு நம்ம கொடுக்கறது, அதனால வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா 500 தான் வரும், 900 ரெண்டு சாரிக்குன்னு வரும். கன்ஃபியூஸ் ஆகாம இன்னைக்கு 450 ரெண்டு சாரிக்கு 850 அந்த மாதிரி பிரைஸ்ல அழகா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சொல்ல முடியாது, விஷால் பிராண்ட்ல வரக்கூடிய இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. பிராண்டட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா கிளாஸ் பிராசோ அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வீவிங்ல வரக்கூடியது, வீவிங்ல தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வீவிங்ல வரக்கூடியது. கண்டிப்பா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இருக்க தான் செய்யும், ஓகேங்களா. இதுல வந்து எல்லா சாரீஸ்லயும் பல்லு வருமா அப்படின்னா தெரியல, சரிங்களா. அடுத்தது வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதி இருக்கிறது உங்களுக்கு எங்கேயாவது வரதா செய்யும். இது 4-5 வாஷ்ல நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு இது போயிடும், சரிங்களா. அது அந்த அளவுக்கு தொடர்ந்து இருக்காது. சேம் இதே சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுலயே ரன்னிங்கில் தான் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நீங்கள் தைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டில் எடுத்து போட்டு பாருங்க, இந்த சாரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சேம் இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பீஸு அழகான விவிங் டிசைன்ஸோட கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட் 500 வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் விவி பொட்டிக்னால என்றைக்குமே ஆஃபர். ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 900 மட்டும்தான், மறந்துடாம வாங்கிக்கோங்க. ரெண்டு ரெண்டு சரியா நீங்க புக் பண்ணுன்றதால தான் இந்த அமௌண்ட் 500 வச்சிருக்கேன். நிஜமா வந்து நீங்க ரெண்டு சாரியா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு 450 அப்படின்ற ரேட்லயே கிடைச்சிடும். ரெண்டு சாரீஸ் 900, அப்போ உங்களோட ப்ரைஸ் வந்து 450 தான். சிங்கிள் வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வாங்கிக்கோங்க, ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு சூப்பர்வா செமையா இருக்கு பாருங்க. கலெக்ஷன்னா இப்படி இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா புது கேட்லாக், மந்த் பிகினிங்கில் போடக்கூடிய புது கேட்லாக் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு டிசைன், பல்லு வீ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதுக்குன்னு எல்லா சாரீஸ்லேயுமே பல்லு வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன், சாரியோட மொத்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கான புது கேட்லாக் கொண்டு வந்திருக்கும், மந்த் பிகினிங்கில் போடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு புது கேட்லாக் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட் 500 வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூராக இருந்தால் மட்டும் 30 ரூபீஸ்னால் நீங்கள் ரெண்டு சாரிக்கு கொடுத்தா போதும், சிங்கிள் சாரிக்கு கொடுக்க வேண்டாம். ரெண்டு சாரி நீங்கள் எடுங்க, 900 எடுங்க. ஜஸ்ட் ஒரு 30, கேரளா ஆந்திரா எல்லாமே 30-30 ரூபீஸ் மட்டும்தான் வரும் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து கோல்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஜென்டில் வாஷ் பண்ணணும். இந்த சாரீஸ் எல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான், இருந்தாலுமே நீங்கள் ஜென்டில் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம உபயோகப்படுத்தலாம், ஆனால் எதுவுமே ஆகாது. சாரீஸ் எல்லாம் வந்து அந்த இதுவெல்லாம் போயிடாது, உங்களுக்கு அந்த பிரிண்ட் எல்லாம் போகாது. இது கூட பார்த்தீங்கன்னா வீவிங்கில் வரக்கூடியது தான். ஏன்னா நம்ம வாங்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா 1000+, ஓகேங்களா. இது எல்லாமே 1100, 1200, 1300, 1500 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வந்து நார்மல் நம்ம ஒரு 200-300-500 கொடுத்து வாங்குற சாரீஸில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டு, அப்படி கட்டினாலே ஒரு லுக் வரும் உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம். இது இந்த சாரீயில் வரக்கூடிய பிளவுஸ். அப்புறம் நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜாயின்ட் சாரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இன்றைக்கி இதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஏன்னா அதை நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின்ட் சாரீ அது எப்படி வேர் பண்ணணும், எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா நீங்கள் கேட்கும் போதுலாம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீடியோஸ் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்படி போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. இது வந்து சாரியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த பார்ட்டில் இந்த இடத்துலேருந்து இங்கே தான் நம்ம தைப்போம் சாரியை தைக்கிறது. இப்படி தைக்கிறோம், ஃபஸ்ட்டு சாரியோட ஓரம் அடிக்கிறோம். ஓரம் அடிச்சுட்டு சாரி வந்து இடுப்பில் ரெண்டு சுற்று சுற்றுறோம் இல்லையா, சுற்றிட்டு அப்புறம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ளிப்ஸ் வைக்கிறோம், ஓகே. இது சென்டராக போயிடுது. இந்த அளவுக்கு இங்கே வரும்போது நீங்கள் வைக்காம இப்படி உள்ளுக்கு வரும்போது நீங்கள் வச்சுருங்க. இது வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த ஜாயிண்ட்டில் இப்படி வந்துடும். இப்படி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இது இந்த ரெண்டாவது ஃப்ளிப்ஸில் உள்ளே போகும்போது அதுக்கு அடுத்து வச்சு நம்ம பண்ணும்போது சுத்தமாக வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நடக்கும்போது கூட
நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் போயிட்டு நான் ஜாயின்ட் சாரி கட்டியிருக்கேன் பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ நல்ல ப்ரைஸில் கிடச்சிருக்குன்னு நம்ம தான் சொல்லணும். அதனால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே வேண்டாம். பாருங்கள், ஜாயின்ட் சாரீஸ்ன்றது வேறு யாருக்கும் தெரியாது. அழகான ஒரு பர்பிள் கலர், டார்க்கு பர்பிள் கலரில் வந்திருக்கக்கூடிய இந்த சாரியில் பிங்க்கு ரெட்டு இதெல்லாம் வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் அழகாக இருக்குது, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த சாரியோட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ். இதில் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த சாரியில் உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது. ஆனால் மல்டிபிள்ஸில் எல்லாமே வந்து பல்லு டிசைன் இருக்குமான்னு தெரியல. யாருக்கெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பல்லு இருக்க சாரிப்பா. இதில் இருக்கோ இல்லையோ, இப்போ நான் காமிக்கிற இந்த சாரியில் இதில் பல்லு இல்லை அப்படின்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, பல்லு இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்குலாம் பல்லுவோட சாரி இப்படி வச்சுக்கலாமே நம்ம. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் போட்டு நீங்கள் வாங்குறீங்க, அப்போ நான் உங்களுக்கு பல்லு இருக்க சாரி கொடுத்துறேன். ஓகேங்களா? ரெட்டில் வந்திருக்கு. இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்குது. பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர், ரெட் கலர், நல்ல ரெட்டு, பியூர் ரெட்டில் வரக்கூடியது. இதில் வந்து நமக்கு அடுத்தது இங்கே என்ன வருது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பிரிண்ட், இது வந்து கோல்டு பிரிண்ட் வந்திருக்கு. இந்த கோல்டு பிரிண்ட் எல்லாமே ஃப்ளவருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா என்னென்னா இங்கேன்னா வீவிங், வீவிங் டிசைன்ஸ் தான், பிராசோவில் வரக்கூடிய வீவிங் டிசைன்ஸ் செமையாக இருக்குது. பார்த்தீங்களா கிளாத் மெட்டீரியல் நம்ம கட்டும் போது அப்படியே கிளாஸாக இருக்கும், மாஸாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் சாரீஸ் எல்லாம். மறந்துடாதீங்க, ஜஸ்ட் 500, ஆனால் நீங்கள் ரெண்டு சாரீஸாக மட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 900 மட்டும்தான். அதாவது 450 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர மாதிரி வந்துடும். இந்த சாரிக்கு நமக்கு ப்ளவுஸ் கொடுக்கல, சில சாரீஸ்க்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க, சில சாரீஸ்க்கு நமக்கு ப்ளவுஸ் கொடுக்காமல் இருப்பாங்க. அதனால் ப்ளவுஸை பற்றி யாருமே யோசிக்க வேண்டாம். சேம் இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி வாங்குகிறோம், இதில் போய் ப்ளவுஸ் வந்து சேம் அதே மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த சாரிலேயும் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸு. இந்த பிராசோ அப்படின்னாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இதையெல்லாம் வீவிங்கில் வரக்கூடியது. இதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு வருது பாருங்களேன், இதுதான் வீவிங் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்குக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த சாரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஜாயின்ட் சாரீஸ் அப்படின்ற கலெக்ஷன்ஸில் இதை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இதுலேயும் வீவிங் வருது. வீவிங்னா என்னென்னா இதில் வந்து சில்வரில் வருதுன்னா சேம் அதே மாதிரி ஒயிட் சில்வரில் நம்மளுக்கு வந்திருக்கு, இதனால தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய பார்ட்டு, நம்ம பேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடியது, அதனால சாரியில் உள்ளுக்குள்ளவே போயிடும், இது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது. இதுலேயும் மல்டிபிள்ஸ் இருக்கா இல்லை ஒன் ஆர் டூ பீசஸ் இருக்கான்னு தெரியல. இது வந்து செகண்ட் வரக்கூடியது. இதில் தான் நமக்கு பல்லு டிசைன் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இதில் பல்லு கிடையாது. சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு பார்ட்டி வேர் சாரீஸ் மாதிரி. இந்த சாரீஸ் எல்லாம் வா சூப்பர். இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் சாரீஸ் மாதிரி, ஜஸ்ட்டு இதிலலாம் நம்ம கட்டிட்டு வெளியே டக்குன்னு கிளம்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் டெய்லி வேற யூஸ் பண்ணுறீங்க, அக்கா வாக்கா ஒரு கடைக்கு போகலாம், டீ நகர் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட நீங்கள் கிளம்பி போகிற அளவுக்கு இருக்கும். இந்த சாரி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோல்டில் ஃபுல்லாக பாருங்கள் கிளிட்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா ஜஸ்ட்டு 450 அப்படின்னா ரெண்டு சாரி நீங்கள் எடுக்கணும், 900 வந்துடும். சரிங்களா? 500 இந்த ரேட்டே நீங்கள் எல்லோரும் மறந்துடுங்க, ரெண்டு ரெண்டு சாரியாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 900 ரெண்டு சாரி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். கிளாஸ் பிராசோ சாரீஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் இந்த ப்ரைஸ்லேயும் வருதுன்னா அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும். வேர் பண்ணால் இந்த சாரீஸ் இந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்குது. பாருங்கள் கலெக்ஷன் செமையாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் 1 or 2 pieces மட்டும்தான் இருக்கும், எப்பவுமே தெரியும் நமக்கு. இப்போ அடுத்ததும் பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சாரியில் வந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிங்கில் எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி போட்டால் இந்த சாரிக்கு நல்லா இருக்காது, ரன்னிங்லேயே வரக்கூடியதை நம்ம போட்டால் அந்தளவுக்கு லுக் வராது நமக்கு. இந்த சாரியில் அழகான ஒரு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன். பல்லு டிசைன் இந்த அளவுக்கு இருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பல்லு அண்டு பார்டர், சாரியோட பார்டர் வருது இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி ஒரு ராணி பிங்க். இது இந்த ராணி பிங்க்குக்கு இது வந்து கிரே வித் ப்ளூவோட கலந்தது. இது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிங்க்கில் நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்கிறதே வந்து விஷால் ப்ராண்டில் வரக்கூடிய இந்த சாரீஸ் தான் நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பிராசோ, ஒரே ஒரு பீஸ் கலெக்ஷன் இருந்தது நான் எடுத்துட்டேன். சரிங்களா?
சாரி ஒரு பீஸ் தான் இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால எடுத்து வேர் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது வந்து நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் நம்ம இதுக்கான ஒர்க் பிளவுஸோ இல்லை ஒரு கலன்காரி டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைனில் வரக்கூடியது லைனில் வரக்கூடியது இந்த மாதிரி நம்ம பார்த்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாரி சாரி எனக்கு அடுத்த வார்த்தை வரல, சாரி அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது தான் நானே பார்க்குறேன். இது வந்து பல்லு டிசைன், சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லு டிசைன். இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் சாரீஸில், இது வந்து பல்லு டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பல்லுக்காகவே வாங்கலாம்ப்பா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதிலலாம் பல்லு கிடைக்கவே கிடைக்காது. இது எல்லாமே கிளாஸ் பிராசோ டைப் உள்ள சாரீஸ் தான். இது வந்து புட்டா பிராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிராசோ போட்டுருந்தோம் இல்லையா, பட்டு பிராசோ, பட்டு பிராசோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் திக் வரும் இதில், அதெல்லாம் பட்டு பிராசோ. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள், பட்டு பிராசோவும் வந்திருக்கும் சரிங்களா. அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது ரெட் கலர், இதில் பிளவுஸ் வந்து கொடுக்கல, அப்படியே கொடுத்துருந்தாலும் சேம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள், ரன்னிங் ரன்னிங் தான் இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள். இது வந்து அழகான ஒரு பீச் கலர், பீச் கலரில் செமையாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பட்டை வச்சு போட்டுட்டோன்னா ஃபேஸ் வச்சுட்டு அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்காது. இது இது நல்லா தெரியும், இப்போ நீங்கள் பார்க்குறதுல நல்லாவே டிரான்ஸ்பரண்ட் தெரியும் சரிங்களா. வீவிங்கில் டிசைன்ஸ் வந்துருக்கு, கோல்டில் சின்ன சின்ன வீவிங் டிசைன்ஸும் இங்கே அதுலேயே வந்து கிளாஸ் பிராசுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சேம் சாரீ கலர்லேயும் ஒரு வீவிங்கும் கொடுத்துருக்காங்க. வெல்வெட்டில் வீவிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாரீலையுமே உங்களுக்கு பிளவுஸ் சேம் ரன்னிங்கில் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இது பல்லு டிசைன், பல்லு வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு 500, தயவுசெய்து மறந்துடுங்க அந்த 500, எல்லாமே என்ன பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு சாரீஸ் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் தெரியாதவங்க யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மள்ட்ட இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சாரீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றவங்க எல்லாமே ரெண்டு சாரீஸாக புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரைஸ் வந்து 900 மட்டும்தான் வரும், இது சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ். அதனால் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து 450 வந்துடும் பாருங்கள். ஏன்னா ரெண்டு சாரி கண்டிப்பாக எடுத்துடுவீங்க, ரெண்டு இல்லை இதில் எத்தனை எடுப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து சாரியில் வரக்கூடிய பார்டர், பார்டர் இந்த அளவுக்கு இருக்கும், செல்ஃப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வீவிங்கில் கொடுத்துருப்பாங்க. நேவி ப்ளூ கலரோடது சாரி பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட்டு ரெண்டு சாரியாக எடுக்கும்போது 900 மட்டும்தான், மறந்துடாதீங்க ரெண்டாக எடுத்துக்கோங்க. இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன், வீவிங்லேயும் வந்திருக்கு ஃபுல் வீவிங். இதெல்லாம் ரொம்பவும் அழகான இந்த சாரீஸ் தான், ஜஸ்ட்டு ரெண்டு சாரீஸ் 900 மட்டும்தான். க்ரீன் அடுத்தது, க்ரீன் க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், இதே மாதிரி தான் வந்து ரன்னிங்லேயே தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதனால் ரன்னிங்கில் கொடுத்தது இல்லாமல் நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த பார்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 சாரீஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த 4 சாரியில் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நான் எந்த சாரியில் பல்லு டிசைன் இருக்கோ அதை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. இதில் பல்லு இல்லை, இன்கேஸ் இதில் பல்லு இருந்ததுன்னா அந்த சாரீஸில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் பல்லுவோட கொடுத்துட்றேன். இதில் வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸோ இல்லை தப்போ இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் லைவ்ல வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி, அதாவது லைவ் கிடையாது வீடியோஸ் வந்து நானே வந்து டைரெக்டாக வந்து நான் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓகேங்களா. உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக, அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸும் பார்க்கணும். அதனால தான் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா கீழே இந்த அளவுக்கு வரும். இங்கே அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வீவிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோடது. இது பிளவுஸ் நான் வச்சு காமிக்கிறது, இது வந்து ரெட் கலரில் ஃப்ளவரோட இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கிளாஸ் பிராசோ சாரின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து, இது புட்டா சாரி நார்மல் பிராசோ இந்த மாதிரிலாம் சொல்லிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கு பாருங்க. சேம் அதே சாரி தான், இப்போ இந்த சாரினா இப்படி தான் இருக்கும், இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, அதனால தான் எல்லா சாரியுமே நான் பிரித்து காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், வாவ் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன். ஆக்சுவலாக நான் இது ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன், அடுத்தடுத்து வைக்கும் போது மறந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வந்திருக்கு. இந்த கோடு வந்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ், ப்ளவுஸில் இந்த அளவுக்கு வந்து கோடு இருக்குது. ஆனால் சேம் இதே ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்காது. இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன், பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது.
ஜஸ்ட் ரெண்டு சாரி 900 ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பல்லு டிசைன், இது பல்லு, இது சாரி. சாரி ஃபுல்லாக வந்து லெஹரியா பேட்டர்னில் ஜிக்ஜாக் வீவிங்கோட சூப்பராக இருக்குது பாருங்க. சாரியோட ஃபுல்வியூ இந்த சாரியில் பல்லு கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான், இந்த இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பிளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. வாவ் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சீக்கிரம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. விவி போட்டிக்கில் ஆஃபர் என்றைக்குமே இருக்குது, உங்களுக்கான அது ஆஃபராக தான் இருக்கும். ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 900 மட்டும்தான். விஷால் பிராண்டில் வரக்கூடிய பிராசோ சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன். சாரியோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் தான் இருக்கும். அழகான ஒரு ஜிக்ஜாக் மாடலோட செமையாக இருக்குது பாருங்க. இந்த கலரில் நீங்கள் வந்து பிளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சேம் அதில் ரன்னிங்கில் போடாதீங்க ப்ளீஸ், ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ். நான் சொன்ன இல்லையா, நான் உடுத்திருக்கிறது இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் பிராண்டில் வரக்கூடியது. இதில் வந்து உங்களுக்கு மெரூன் கலர் அவைலபிள் இருக்குது சகோதரிகளே. என் கலர் இந்த கலர் தான் வேணும்னு கேட்டுறாதீங்க. இதில் சிங்கிள் பீஸ் இருந்ததுப்பா, பிடிச்சிருந்தது, ஜஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளவுஸ்க்கு மேட்சாக இருக்குமே இன்றைக்கி நம்ம கட்டிட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக ப்ளீஸ் அதில் கேட்க வேண்டாம், யாருமே அதில் என்கொயரிஸ் கேட்க வேண்டாம். மெரூனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் 500 மறந்துடுங்க, ரெண்டு சாரியாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 900 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது. வாவ் சவையாக இருக்குல்ல இதோட பல்லு டிசைன். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்க்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ஒரு பிளவுஸ் போட்டுட்டு கட்டினா சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் பிளவுஸ் போட்டு கட்டும் போது அந்தளவுக்கு லுக் வராது உங்களுக்கு. சாரீ சொன்னால் சொன்ன பிச்சை கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது. சாரியோட வியூ பாருங்கள் சமையாக இருக்குல்ல. ஜஸ்ட்டு 500 வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். கடைசியாக பார்க்கக்கூடிய கலெக்ஷன் இது வந்து எல்லோ கலர். எல்லோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே உங்களுக்கு பல்லு டிசைன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, பல்லு கொடுத்துருக்காங்க. சாரியோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் இருக்கும் பாருங்கள், அந்த தம்ஸ் அப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விவி போட்டிக்கோட ஆஃபர்ஸ் சொல்லுங்கள், இங்கே நம்ம சாரீஸ் எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்போவுமே உங்களுக்கான ஆஃபர் இருக்கும். இந்த உமா யோசனை பண்ணி யோசனை பண்ணி எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருவேன் பாருங்கள். இது சாரியில் வரக்கூடிய போர்டர் டிசைன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் இருக்குது. ஆனால் அந்த ப்ரிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகாது, ஏன்னா காஸ்ட்லியான சாரீஸோடது. ஜென்டில் வாஷ் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு துவைச்சி ஒரு அடி அடித்து அதெல்லாம் பண்ண வேண்டாம், சூப்பராக ஜென்டில் வாஷ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.